రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తది తరాణి తృణామ్య మేనే అస్మద్గురో భగవతో శ్రీదైక సింహో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణమునీంద్ర కృపాత్రబోధం శ్రీయంత దేశిక యతీంద్ర సఖాదిమూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివినా సద్వాంత దిగ్మాం సుజాలే నిరవధి కరుణార్థౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. చరమ శ్లోకத்தினுடைய అర్థమானது எல்லாரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது. மோட்சத்துக்கு சாட்சாத் உபாயமான சரணாகதியை பத்தியான விதி இருக்கு. அதுல சரணாகதி செய்யணும், செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விதியானது இருக்கு. அதனால அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும் போது சரணாகதியினுடைய பிரகாரங்களும் சரியாக தெரிய வரும். நமக்கு எந்த மாதிரி பண்ணணும் என்ன என்பதெல்லாம். அதனால சர்மஸ்லோக அர்த்தத்திலே மகான்கள் எல்லாம் நிறைய ஈடுபட்டு அதை அனுசந்தானம் பண்ணி அந்த அர்த்தங்களை எழுதி வச்சிருக்கார். திருக்கோட்டியூர் நம்பிகள் கிட்ட சுவாமி பகவத் ராமானுஜர் கேட்டு ஜெயமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அந்த ஆச்சாரியன் கிட்ட கேட்ட அர்த்தத்தை உபதேசம் பண்ணார் என்பது சம்பிரதாயம். அதுல சுவாமி பகவத் ராமானுஜருக்கு அந்தரங்க சிஷ்யராக கூடவே இருந்து பல ரகசிய அர்த்தங்களிலே விசேஷ சிக்ஷை பெற்றவர் மடப்பள்ளி ஆச்சான். அவருடைய வம்சத்திலே வந்து அவருடைய பரம்பரை சிஷ்ய பரம்பரை மூலமாக அந்த அர்த்தங்கள் அப்புள்ளாரிடம் அப்படியே தேங்கி கிடக்க சுவாமி வேதாந்த தேசிகன் அப்புள்ளார்கிட்ட இருந்து அந்த அர்த்தங்களை எல்லாம் சிக்ஷை பெற்றார், உபதேசம் பெற்றார். அத சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அப்ப எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பிகள் கிட்ட இருந்து கேட்ட அர்த்தம் எதுவோ அந்த அர்த்தம் அப்படியே மடப்பள்ளி ஆச்சான் மூலமாக சுவாமி தேசிகன் கைக்கு மாறாமல் வந்து சேர்ந்தது. மாறாமல் வந்து சேர்ந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா தேசிகனே அதை சொல்றார். நானா எதுவும் சொல்லல, கிளி போல பழக்கி வைத்த பாசுரங்கள் அப்படிங்கிற. இது அப்புள்ளார் என்ன பண்ணுவாராம், ஒரு விஷயம் சொன்னார்னா உபதேசம் பண்ணாருன்னா அந்த விஷயம் இவர் புரிஞ்சுண்டார் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, அதை அவரை திருப்பி சொல்ல சொல்வாராம். அப்போ அவர் வேற ஏதாவது கூட்டி சொல்றாரா குறைச்சு சொல்றாரா, எது சொன்னாலுமே ஆபத்து. குறைச்சு சொன்னா கூட முக்கியமான விஷயம் ஏதாவது விட்டு போயிடும். இல்ல கூட்டி சொன்னார் அப்படின்னு சொன்னான்னா அப்போ அதுவும் இந்த ரகசிய அர்த்தங்கள்ல சில சமயம் ஆபத்தா இருக்கு, அப்படி அர்த்தம் கிடையாது. அதனால அதை திருப்பி சொல்ல சொல்றார். அதே மாதிரி மறுபடியும் அன்னைக்கு மாத்திரம் இல்ல, மறுநாளும் திருப்பி சொல்ல சொல்றார். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை திருப்பி சொல்ல சொல்றாரு. அப்போ கிளி போல அப்படின்னா இந்த கிளியானது எப்படி அவர் சொல்லி கொடுத்ததா அப்படியே திருப்பி சொல்லுமோ, அது தானா எதுவும் கூட்டி சொல்லாதே, யார் என்ன சொல்றாலும் அது அப்படியே சொல்லும் அவ்வளவுதானே. அதே ரீதியில சுவாமி தேசிகன் இந்த அப்புள்ளார் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றாரு. சுக வாக்கியத்துக்கு தாற்பயம் கிடையாது அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பிரசித்தம். சுக வாக்கியத்துக்கு தாற்பயம் கிடையாதுன்னு அர்த்தம் கேட்டா, கிளியனுடைய வாக்கியம் இருக்கோ இல்லையோ அதுக்கு தாற்பயம். தாற்பயம்னா என்ன கேட்டா, எந்த வாக்கியம் சொன்னாலுமே அதுல வக்தாவனுடைய தாற்பயம் இருக்கும், சொல்றவர் என்ன அபிப்பிராயத்துல சொல்றார் அப்படின்னு அதைதான் நம்ம எடுத்துப்போம். யார் எந்த வாக்கியம் சொன்னாலுமே அவர் எந்த அபிப்பிராயத்துல சொல்றாங்கிறத புரிஞ்சுட்டுதான் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கோம். அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சொல்றவர் மனசுல ஏதோ ஒரு கருத்து வச்சுட்டு சொல்றார், அவர் மனசுல வச்சிருக்கிற கருத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் பாஷையை உபயோகப்படுத்துறார். அப்ப அந்த பாஷைங்கிறது என்னங்க, அது இடை, அது மீடியம் அப்படின்னு அது நடுவுல வந்திருக்கு. அதாவது இவர் மனசுல ஒண்ணு வச்சிருக்க, அது இன்னொருத்தர் மனசுக்கு போகணும், அந்த போகிறதுக்கு நடுவுல உபயோகப்படுற கருவிதான் இந்த பாஷை, இந்த உபதேசம் முதலானதெல்லாம்.
உண்மையில என்ன கேட்டா பாஷை முக்கியம் இல்ல. அவர் என்ன சொல்றார், அவர் மனசுல என்ன வச்சிருந்திருக்காரோ அது இன்னொருத்தர் மனசுல போகணும். என்ன சொல்றாங்கிறது கூட முக்கியம் இல்ல, மனசுல என்ன வச்சிருந்திருக்காருங்கிறது முக்கியம். அவர் மனசுல வச்சிருந்திருக்கிற அபிப்பிராயம் இருக்கே கருத்து, அது இன்னொருத்தர் கேட்கிறவருடைய மனசுக்கு போகணும். அது அந்த போகிறதுக்கு நடுவுல ஒரு கருவியாக இந்த பாஷைங்கிறது இருக்கு. இதான விஷயம். அது சில சமயம் பாஷை இல்லாம கூட இருக்கும். ஏன்னா எத்தனையோ அபிப்பிராயங்கள் நம்ம சேஷ்டை மூலமா காமிக்கலாம், செய்கை மூலமா காமிக்கலாம், ஓவியங்கள் மூலமா வரைஞ்சி காமிக்கலாம், இப்படிலாம் பலவிதம் உண்டு. ஆனா அதுல பாஷை தான் பிரதான கடகம். பிரதான கடகம்னா என்ன கேட்டா பாஷை தான் பல பேர் உபயோகப்படுத்துறான். 99% இந்த பாஷையை தான் உபயோகப்படுத்துறான். இந்த பாஷை மூலமாகத்தான் நம்மளுடைய அபிப்பிராயத்தை நம்ம இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறோம், அவருக்கும் அந்த அபிப்பிராயம் வருது. ஆனா கூட பாஷைங்கிறது அபிப்பிராயத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு கருவிதானே தவிர பாஷையை முக்கியம் இல்ல, மனசுல என்ன நினைச்சிருந்திருக்காருங்கிறது தான் முக்கியம். அதுக்குதான் தாத்பரியம் அப்படின்னு பெயர். அவர் மனசுல என்ன தாத்பரியமோ அது அப்படியே இவருக்கு போகணும், கேட்கறவருக்கு போகணும், இன்னொருத்தருக்கு போகணும். அந்த பாஷை வழியா அந்த மாதிரி எந்த வாக்கியமானாலும் சொல்றவருக்கு ஒரு தாத்பரியம் இருக்கும், அந்த தாத்பரியம் கேட்கறவருக்கு போகணும் அப்படின்னு தானே பாஷை சொல்றோம். அதுக்காக தானே பேசுறதெல்லாம். இப்போ சுக வாக்கியம் இருக்கோ இல்லையா, கிளி வாக்கியம், அதுக்கு தாத்பரியம் கிடையாது. அந்த கிளி வாக்கி கிளியானது மனசுல ஒரு அபிப்பிராயத்தை வச்சுண்டு அதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. அது அதுக்கு மனசுல எந்த அபிப்பிராயம் கிடையாது. பின்ன அது என்ன பண்ணும் கேட்டா சொல்லத்தை சொன்னும் கிளிப்பிள்ளை. அது நாம என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை அப்படியே திருப்பி சொல்லும். அதுக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கு அபிப்பிராயம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவர் சொன்னா அதை அப்படியே திருப்பி சொல்லும், அவ்வளவுதானே. அதே மாதிரிதான் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்ற, எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்ல, எனக்கு எங்க அப்புள்ளார் வந்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் அப்படியே சொல்றேன், அவ்வளவுதான். இதுல என் மனசுல நான் தனியா ஒரு அபிப்பிராயம் எதுவுமே வச்சுக்கல. அப்புள்ளார் சொன்ன அர்த்தம் எது அப்படின்னு கேட்டானா, திருக்கோட்டியூர் நம்பிகள் பகவத் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணி அது அது வடப்பள்ளி ஆச்சார் மூலமாக அப்படி அப்புள்ளாருக்கு வந்திருக்கக்கூடிய அர்த்தம் எதுவோ அந்த அர்த்தம் தான் அப்புள்ளார் மனசுல வச்சிருந்திருக்காரு. அதான் இவருக்கு தேசிகன் சொன்னார். தேசிகன் அதை நமக்கு திருப்பி சொல்லும் போது கிளி மாதிரி சொல்றான். அத அப்புள்ளாருக்கு தான் அபிப்பிராயமே தவிர இவருக்கு கிடையாது. கிளி பேசிட்டுனா கிளிக்கு ஒரு அபிப்பிராயம் கிடையாது. அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்தாலும் இல்லையா ஒருத்தார், அவனுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உண்மையில பார்த்தா அப்புள்ளார் கூட கிளி மாதிரி தான் இருந்தார். அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இது அதுதான் குரு பரம்பரா அப்படின்னு பெயர். இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பிரதாயம், ஒண்ணு பெரியவர்கள் உபதேசிச்சது அப்படியே கொஞ்சமும் மாறாமல் நமக்கு அதை கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால சர்மஸ்லோக அதிகாரத்துல இந்த சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அவர் உபதேசத்துல எப்படி வாங்கினாரோ, திருக்கோட்டை நம்புகள் திருவுள்ளம் எதுவோ, அப்படி பகவத் ராமானுஜர் திருவுள்ளம் எதுவோ, சுவாமி அப்புள்ளார் திருவுள்ளம் எதுவோ, திரு வடப்பள்ளி ஆச்சான் திருவுள்ளம் எதுவோ, அது அப்படியே சுவாமி தேசிகன் இங்க நமக்கு கொடுக்கிறாராம். அந்த விஷயத்த சுவாமி வந்து அழகா சொல்ற. அதனால இது நம்ம எதுக்காக பூர்வ பீட்டிக்கையா சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம இனிமே பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டா, சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல ரெண்டு மூணு ஆச்சாரியர்கள் ரெண்டு மூணு விதமா எழுதியிருக்கா, பல பேர் பல விதமா எழுதியிருக்கா. எழுதும் போது இப்ப சுவாமி தேசிகன் சொல்ல போற விஷயமானது அவர் புதுசாக சொல்ற விஷயம் இல்லை. இது எம்பெருமானார் திருவுள்ள கருத்து, இது திருக்கோட்டையூர் நம்பிகள் திருவுள்ள கருத்து அப்படின்னு அந்த விஷயத்த முதல்ல நம்ம தெளிவாக்கிக்கணும். ஏன்னா அப்படி ஒரு சம்பிரதாயத்திலே வந்த அர்த்தத்தை இவர் சொல்றபடினாலே அதனால சுவாமி தேசிகன் வந்து அந்த அழகான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு மூணு அபிப்பிராயம் என்ன, அதுல சுவாமி தேசிகன் வந்து ஏன் வந்து இந்த பட்சத்தை வந்து பெரியவார் சொல்லியிருந்த, அவர் சுவாமி தேசிகனுக்கு கிடைச்ச இந்த பட்சத்தை ரொம்ப இந்த இடத்துல நமக்கு ரொம்ப நல்லதாக உபதேசம் பண்றதுக்கு காரணம் எல்லாம் இனிமே நம்ம பார்க்க போறோம். ஆரம்பம் நம்ம முதல்லயே அந்த விஷயம் தான் கொஞ்சம் பார்த்துட்டு வரும். சர்வதர்மான் அப்படின்னு சொல்லச்ச, சர்வ அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம், தர்மாங்கிற பதத்துக்கு அர்த்தம், தன்மான் அப்படின்னு பகுஜனத்துக்கு அர்த்தம், அதெல்லாம் இப்ப பார்த்தோம். இனிமே பார்க்க வேண்டியது பரித்தேஜ்ய அப்படின்னு அந்த பதத்தினுடைய அர்த்தம். பரித்தேஜ்யன விட்டுட்டு அர்த்தம். சர்வதர்மான் எல்லா தர்மங்களையும் எல்லா உபாயங்களையும், உபாயம்னா முன்னாடி என்னென்ன உபாயங்கள் சொல்லியிருக்காரோ அந்த உபாயங்களையும், பகவத்கீதை எல்லாமே இருக்குது, பகவத்கீதையில் சொன்ன உபாயங்கள், கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகள், அதையெல்லாம் அந்த உபாயங்களை எல்லாம் பரித்தேஜ்ய விட்டு விட்டு நான் ஏகம் சரணம் வருகா, என்னையே சரணமாக அடைவாய் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், இதுதான் இருக்கு. இதுல இந்த விட்டு விட்டு அப்படிங்கிறதுக்கு அதையெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்ற முடியும். அது அதை அதை விவரிக்கும் போது அதுல வந்து அபிப்பிராய பேதம் இருக்கு. அத ரெண்டு திருநாமத்திலே சுவாமி தேசி அந்த தேசியனுடைய அபிப்பிராயத்தை சொல்லும்படியாக இங்க அமைச்சு கொடுத்துருக்க.
975வது திருநாமமும் 976வது திருநாமமும் பார்க்க போறோம். சரமஸ்லோக தர்ம தியாக அனுவாத மத பிரியா பிரபத்தி சர்வதர்ம தியாகோக்தி விதி பஞ்சகா என்று ரெண்டு திருநாமம். அதுல 975வது திருநாமம் சரமஸ்லோக தர்ம தியாகானுவாத மத பிரியா. சரமஸ்லோகத்தில் தர்ம தியாகத்தை சொல்வது அனுவாதம் என்னும் மதத்தை உகந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுல ரெண்டு அபிப்பிராயம், சர்வ தர்மான் பரித்தியா பரித்தியன விட்டுட்டும்னு இருக்கும், அப்புறம் சகல தர்மங்களையும் விடுதல் அப்படின்னு ஆச்சு. சகல தர்மங்களையும் விடுதல்னு இங்க சொன்னது அனுவாதமா இல்ல இது விதியா அப்படிங்கறதுதான் மதவேதம் இருக்கு, ரெண்டு கருத்து இருக்கு. அது என்ன அனுவாதம்னா என்ன விதினா என்ன அதுவும் அவசியம் தெரிஞ்சுக்கலாம். அனுவாதம்னா என்ன கேட்டா ஏற்கனவே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், முன்னாடியே இருந்ததை இப்ப திருப்பி சொல்ற அனுவாதம்னா திருப்பி சொல்லுதல் அர்த்தம். அதாவது தெரிஞ்ச விஷயத்தை ஏற்கனவே இருந்ததாக ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை இப்ப திருப்பி சொல்றதுக்கு அனுவாதம் பெயர். விதி அப்படின்னா முன்னாடி தெரியாத ஒரு புது விஷயத்தை இப்ப புதுசா சொல்றதுக்கு விதி அப்படின்னு பெயர். இப்போ இந்த சரம ஸ்லோகத்துல சர்வதன்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என்னை ஒருத்தனையே சரணமாக அடைவாய் அப்படின்னு விதி இருக்கு. என்ன ஒருத்தன சரணமாக அடைங்கிறது விதி இருக்கு, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி சர்வதன்மான் பரித்தேஜ்ய எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னை சரணாக அடைவான்னு சொல்லிட்டு கொள்ளும். அப்ப எல்லா தர்மங்களையும் விட்டுட்டுன்னு சொன்னது அனுவாதமா விதியா அப்படிங்கறதுல ஒரு பிரச்சனை. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு அனுவாதம், ஏற்கனவே எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அனுவாதம் ஏற்கனவே இருந்த விஷயம். எல்லா தர்மங்களையும் அதாவது கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் ஆகிய தர்மங்களை எல்லாம் விட்டு விட்டு இருக்கும் நீ மாமேகம் சரணம் வருத, என்னை சரணமாகப்பட்டு. அப்போ இந்த வாக்கியத்துல கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை நீ விட்டுடணும் அப்படின்னு சொல்லல, விட்டுடணும்னு நம்மளை விதிக்கல. என்ன கேட்டா ஏற்கனவே நீ விட்டுட்டு இருக்க, ஏற்கனவே ஒன்னால முடியாதனால அஜானத்தினாலேயும் அசக்தினாலேயும் அந்த கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள்லாம் செய்யாம இருந்துட்டு இருக்க, அதெல்லாம் செய்யாம இருக்கிறனி அதுக்கு பதிலாக என்னை சரணாகிதி பண்ணு அப்படின்னு சொல்ற. அதனால செய்யாம இருக்கிறாங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கிறபடினாலே அஜானத்தினாலையும் அசக்தினாலையும் ஏற்கனவே விட்டுட்டான், அத அப்படி விட்டுட்டு இருக்கிறபடினாலே என்னை சரணாகிதி பண்ணு அப்படின்னு இது வந்து அனுவாத பட்சம், இது அனுவாதம் அப்படின்னு. விதி அப்படின்னா என்னன்னா சர்வ தர்மான் பரித்தேஜ்ய எல்லாத்தையும் விட்டுடு, முதல்ல இது நம்ம சொல்றது நீ கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகத்தை விட்டுடு, இது ஒரு கட்டளை. அப்புறம் மாமேகம் சரணம் வருத, என்ன சரணாகிதி பண்ணு அப்படின்னு ஒரு கட்டளை அப்படிங்கிறது இது விதி பக்ஷம். இதுல சுவாமி தேசியன் வந்து இந்த அனுவாத பக்ஷம்னு முதல் பட்சத்தை ஏத்துட்டு இருக்க, அதான் அனுவாத மத பிரியா, அனுவாதம் அப்படிங்கிற மதத்தை உகந்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ரெண்டு சாரம் இதுதான். விதிங்கறத அவர் மறுக்கிறார், விதின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சுவாமி தேசியம் மறுக்கிறார் அப்படின்னு இருக்கு. இப்போ அனுவாதம்னா என்ன விதினா என்னங்கிறதுக்கு வேறொரு உதாரணம் பார்த்துட்டு பார்த்தா இன்னும் நமக்கு தெளிவாக இருக்கலாம், தெளிவாக புரியும். அனுவாதத்துக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல, புக்த்வா சாந்திராயணம் சரேத் அப்படின்னு ஒரு வாக்கியம். அதாவது சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை எல்லாம் சாப்பிட்டா மகா பாபம், அதனால சில வஸ்துக்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் புக்த்வா சாப்பிட்டு சாந்திராயணம் சரேத்து சாந்திராயணம் விரதத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறது. சாப்பிட்டு அப்படின்னா அது சாப்பிட்டுட்டான், ஒருத்தன் சாப்பிடக்கூடாத வஸ்து சாப்பிடக்கூடாத வஸ்துவை சாப்பிட்டுட்டான், சாப்பிட்டா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு பிராயசித்தம் சொல்றது. சாந்திராயணம் சரியது அப்படின்னா சாந்திராயண விரதத்தை, சாந்திராயணம்னு ஒரு விரதம், அந்த விரதத்தை இருக்க சொல்லியிருக்கு. இப்போ சாந்திராயண விரதங்கிறது இப்ப நம்ம இருக்கிறது இல்ல, சாந்திராயண விரதம் ரொம்ப கஷ்டம். சாந்திராயண விரதங்கிறது ஆகாரத்தையே ரொம்ப குறைச்சு எதுவும் சாப்பிடாமல் நாள் கணக்குல நிறைய நாள் கணக்குல இருக்கணும். இந்த சாந்திராயணத்துக்கு பதிலாக இப்ப நம்ம வேற வச்சிருக்கோம், கிறிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்கோம், இல்லைன்னா பஞ்சகவியம் சாப்பிடுறதுன்னு ஒன்று வச்சிருந்துருக்கோம். கண்டதை என்ன சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கு பிராயசித்தமாக பஞ்சகவிய பிராசனம், அதையும் பஞ்சகவியத்தை சாப்பிடுறதுன்னு வச்சிருந்துருக்கோம். அந்த விஷயம் இருக்கட்டும். இப்ப இந்த வாக்கியத்தை எடுத்துவோம், புக்த்வா சாந்திராயணம் சரியது அப்படின்னு சாப்பிட்டு, அதை எதுவும் சாப்பிடக்கூடாதுவா, சாப்பிட்டு அப்படின்னா சாப்பிட்டுட்டா சாந்திராயணம், சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் சாந்திராயணம் பண்ணணும்.
அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த வாக்கியம் வந்திருக்கு. இதுல சாட்டு டூ அப்படிங்கிறது அனுவாதம். சாட்டு டூனா சாப்பிடுன்னு அர்த்தம் இல்லை. சாட்டு டூ ஆனால் அப்ப சாட்டு டூ இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிட்ட, ஐயோ சாப்பிடக்கூடாது தெரியாதே நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்கு, ஆனா நான் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டு இருக்கிறவன் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அவ சாப்பிட்டு இருக்கிறது சாந்திராயன விரதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வந்தது. இதுல சாட்டு டூங்கிறது சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. சாட்டு விட்டு சாந்திராயணம் பண்ணு அப்படின்னா அப்ப நிஷித்த பக்ஷம் சாப்பிடக்கூடாது இல்ல, முதல்ல சாப்பிடணும் அப்புறம் சாந்திராயண விரதம் இருக்கணும், ரெண்டு அர்த்தம், ரெண்டு விதி கிடையாது. சாப்பிடணும் அப்புறம் சாந்திராயணம் பண்ணும் அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தம் சொன்னா சாஸ்திரமே கண்ணாமணான் மாறி போயிடும். ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு தானே சாஸ்திரம். இப்ப சாப்பிட்டுட்டுங்கிறது விதியா சொல்ல முடியாது, சாப்பிட்டுங்கிறது அனுவாதம். சாப்பிடக்கூடாது ஆனா நான் சாப்பிட்டு விட்டேன் என்ன பண்றதுன்னு கேட்டா சாப்பிட்டு விட்டு சாந்திராயணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு நிஷித்தமா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு சாந்திராயணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அர்த்தம். அதனால இது அனுவாதம். ஒருத்தர் சாப்பிட்டுட்டான்னா அவன் சாந்திராயணம் பண்ணணும். அதே மாதிரிதான் இங்கேயும் சர்வதன்மான் பரிச்ச ஜனா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டான் அவன்ட்ட. தமிழகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணணும்னு சொல்றது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொன்னான். ஆனா இவன் பண்ணல, ஏன் அஜ்ஞானத்தினாலே, ஏன் அசக்தியினாலே, சக்தி இல்லாதனால பண்ணால் முடியாது. அதனால இப்ப யாருன்னா பண்ணணும்னு நம்ம பண்றோமா, நம்மளால முடியல விட்டுட்டோம். அந்த மாதிரி அசக்தினாலையும் விட்டுட்டான். அப்போ சாஸ்திரத்துல எல்லாம் பண்ணு கண்ணன் தான் இத்தனை நாளா 17-18 அத்தியாயத்துல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்துல உபதேசம் பண்ணிருக்கான். அப்போ அத பண்ணின அப்புறம் அத உபதேசம் பண்ண அப்புறம் ஐயோ இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு சோகம் வந்துதான். இத்தனை விஷயம் சொல்றானே, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் பண்ண முடியாதே நம்மளால அப்படின்னு, அவனால அதை விட்டுட்டு நிக்கிறோமே ஒன்னும் செய்யலையே அப்படின்னா, அப்படி ஒன்னும் செய்யாம இருக்கிறவன் இத பண்ணணும். மாமேகம் சரணம் வருங்க, மா சுச்சாக கவலைப்படாதே, இதெல்லாம் விட்டுட்டோன்னே கவலைப்படாதே, என்ன சரணாகி பண்ணு அப்படின்னு சொல்றதாக அர்த்தம். அதனால விட்டுடுனா நான் இத்தனை நாளை சொன்ன கர்மயோகம் ஞான யோகம் பக்தி எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொன்னதா அர்த்தம் இல்லை. என்ன விட்டுடுன்னு சொல்லுவானே, சொல்லிட்டு அப்புறம் விட்டுடு அப்படின்னு சொல்றதா சொல்லாமே இருக்கலாம் முடியும். அதனால அப்படி அர்த்தம் இல்ல, அதெல்லாம் பண்ண வேண்டியதுதான், ஆனா பண்ணல அப்படின்னு விட்டுட்டு இருக்கிறோம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அப்ப சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு சொன்னதற்காக இது அனுவாத பட்சம் அப்படின்னு அர்த்தம். இப்ப விதி பட்சத்துக்கு வர, விதி பட்சத்துல என்ன சொல்றாங்க கேட்டானா, அதுக்கு ஒரு உதாரணம், ஸ்நாத்வா புஞ்சீத அப்படின்னு. ஸ்நாத்வா அப்படின்னா ஸ்நானம் பண்ணிட்டு, புஞ்சீத ஆகாரம் சாப்பிடு அப்படின்னு இருக்கு. ஸ்நானம் பண்ணிட்டு ஆகாரம் சாப்பிடு அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஆகாரம் சாப்பிடணும் இருக்கிறவன் ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்நாத்வாங்கிறது விதி, ஸ்நானம் பண்ணிட்டு ஆகாரம் சாப்பிடு அப்படின்னா ஸ்நானம் பண்ணணுங்கிறது முக்கியம். அதனால அதுதான் விதிக்கிறது, ஆகாரத்தை கூட விதிக்கல. இது நான் ஆகாரத்தை விதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாப்பிடுங்கிறத எப்பவுமே வேதம் விதிக்காது, சாப்பிடு அப்படிங்கறத வேதம் சொல்லாது, ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்லாது. ஏன்னா மனுஷனுக்கு சாப்பிடுதுங்கிறது தானா தெரியும், பிறந்த குழந்தைக்கு, குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே அதுக்கு சாப்பிட தெரியும். அந்த குழந்தைக்கு எந்த ஜத்துக்குமே தெரியும் ஆகாரங்கிறது, அதனால அது வந்து வேதம் அது பெரிய விஷயமா சொல்லாது. பின்ன என்ன சொல்லுனா, எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும், அது விஷயம் வேற. இப்ப இங்க இதையும் கேட்டா சாத்வா புஞ்சீதா அப்படின்னா குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னா, சாப்பிடறத பத்தி சொல்ல வரல, குளிக்கிறத பத்தி சொல்ல வந்திருக்கீங்க. குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், சாத்வாங்கிறது விதி, குளிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஸ்நானம் பண்ணி ஆகணும் போஜனா பூர்வம் அப்படின்னு இது விதி. இது அந்த மாதிரி சர்வதர்மான் பரிச்சர்யா அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படிங்கிறது விதி, எல்லாத்தையும் கட்டாயம் விட்டுடணும். அப்புறம் மாமேக்கம் சரணம் வருது, என்னையே சரணாகிதியாக, என்னையே சரணமாக பற்றிக் கொள்ளணும் அப்படின்னு. இது அதனால சில வாக்கியம் அப்படி இருக்கு அப்படின்னால இது விதி பட்சமாகலாம் அப்படிங்கிறது சில பேருடைய ஒரு அபிப்பிராயம். இதுல சுவாமி தேசிகன் வந்து அனுவாத மதப்பிரியா, அது அனுவாதம் தான், இது விதி இல்ல, அதுதானே ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணிருக்கா, அதனால அதையே அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கறத இந்த திருநாமம் சொல்றது. இந்த அர்த்தத்துல சர்வதன்மான் பரிச்சர்யா அப்படிங்கறதுக்கு அப்புறம் வர்த்தமானஹான்னு ஒரு சேர்த்துக்கணும் நாம, அது அத்தியாகரன் பேர். எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருப்பவனான நீ அப்படின்னு அர்த்தம், எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருப்பவனான நீ, நீ வந்து மாமேக்கம் சரணம் வருங்க அப்படின்னு. புக்வா சாந்திராயன் சிறைய மாதிரிதான், புக்வா நிஷித்தத்தை சாப்பிட்டு இருக்கிறவன் நீ சாந்திராயணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளும் சம்ஸ்கிருத பாஷையில் இப்படி வரும். அதனால
அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை தான் சொல்றது. சரம ஸ்லோக தர்மத்யாக அனுவாத மதப்பிரியா, சரம ஸ்லோகத்தை தர்மத்யாகம் பண்ணது அனுவாதம் அப்படிங்கிற மதத்தை உகந்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். நாம் இப்ப பார்த்தோம் இன்னும் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் பின்னாடியே நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல சொல்ல போற, இனிமேலும் வரப்போகுது. இத எந்த வகையாலும் பக்தி யோகாதிகளை செய்ய சக்தி அற்றவனாய் அகிஞ்சனான தன் நிலையை கண்டு வேற உபாயங்களை செய்யும் ஆசையையும் விட்டுவிட்டு இருக்கும் நீ என்று அர்த்தம். இது வரைக்கும் அர்த்தம், எதையும் செய்ய சக்தி இல்லாமல் ஐயோ நம்மளால எதையும் செய்ய முடியே அப்படின்னு நினைச்சிட்டு அதை செய்யறதுக்கான ஆசை இருக்கான ஆசை கூட இல்லை. அதை முடியாது தெரிஞ்சப்பறம் அப்புறம் அவர்கள் எப்படி ஆசை இருக்க முடியும்? எப்பவும் முடிகிற விஷயத்துக்குதான் ஆசை இருக்கும். ஆனா அறிவாலும் முடியாத விஷயத்த ஆசையும் வராது. ஆசை வந்து அதை பயிற்சி கலக்கணும். சந்திரமண்டலம் ஆணையா அப்படின்ன மாதிரி சந்திரமண்டலத்தை கொண்டு கீழே கொண்டு வந்து வாசல் வச்சுக்கணும் அப்படின்னா ஆசையா இருக்குன்னா அப்படி ஒரு ஆசை வர முடியாது, முடியாத விஷயத்து. அதனால அப்படி இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அர்த்தம். அதனால முன்னாடி அதான் அனுவாதம் தான் என்னன்னு கேட்டா ஏற்கனவே சித்தமான திருப்பி சொல்றேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கோம் நாம. சமயோக ஞான பக்தி யோகம்லாம் பண்றதாவே இல்லை நாம, அதை பண்றதுக்கான ஆசையே இல்லை நமக்கு. நாம அதெல்லாம் சொல்லும் போது கேட்டுக்கிறோமே தவிர அது செய்யணுங்கிறதுலாம் நமக்கு தோணுனதே கிடையாது. சீவாசியத்துல உபாசன பிரகாரங்கள்லாம் நிறைய சொல்றாரு, எந்தெந்த மாதிரி உபாசனம் பண்ணணும், என்னென்ன குணங்களை ஒவ்வொரு பகவான உபாசனம் பண்ணணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. பிரம்மத்தைகள் நிறைய சொல்லியிருக்கார். அதெல்லாம் சொன்னா காலட்சேபங்கள்லாம் கேட்டுக்கிற வழக்கம். காலட்சேபம்னா கேட்டு ஏதாவது ஒரு பிரம்ம வித்தியை உபாசனம் பண்ணணும்னு யாருக்காவது தோன்றதுன்னா, அதெல்லாம் ஒண்ணு தோன்றது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எப்படி உபாசனம் பண்ணணும், எந்தெந்த குணத்தோட உபாசனம் பண்ணணும், அந்தந்த குணத்தோட பெருமாளை எப்படி உபாசனம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு சீபாஷ்யத்துல. அப்படின்னா அடியன் காலட்சேபத்துல கூட ஒரு தரம் கேட்டேன், ஏதோ ஒரு சின்ன சம்சயம் ஒண்ணு வந்தது தகர வித்தியில. அப்ப அந்த வாப்பா விஜயோ விமிருத்தியோன்னு பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லி அந்த ஒவ்வொரு குணத்தோடையும் கூட பகவானை சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அழகா சொல்றார். அங்க அபகத பாப்மனான பிரம்மா பரமாத்மா, விரஜனான பரமாத்மா அப்படின்னு. அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தது அடி எனக்கு. அது என் காலட்சேபத்துல சுவாமி கிட்ட கேட்டேன், ஆச்சாரியன் கிட்ட இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அப்ப அவர் அழகா ஒரு சமாதானம் சொன்னார், இப்ப நீ என்ன பண்ண போற, போய் உபாசனம் பண்ண போறியா, பக்தி யோகம் பண்ண போறியா அப்படின்னு. இல்ல பக்தி யோகம் பண்ண போறது இல்ல அப்படின்னா, பின்ன இதற்கு தீவிரமான சிந்தை எல்லாம் எதுக்கு இதுல அப்படின்னு ஒரு தமாஷான விஷயத்த அவர் சொல்லி சில குறிப்புகளை கொடுத்தார். அப்ப அந்த மாதிரி ரீதியில சிவாசம் பண்ணா உடனே உபாசனம் பண்றோம் அப்படிங்கறது இல்ல. ஏன்னா அது நமக்கு முடியாது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சிருந்தபடினால அதுல ஆசை கூட இல்லாமல் நம்ம விட்டுட்டு இருக்கோம். அப்பதான் என்னாரு எல்லாத்தையும் இத்தனை சொல்றாளே சாஸ்திரத்துல, இத்தனை உபாசன பிரகாரங்கள் எல்லாம் சொல்றா, பகவத்கீதையில் பார்த்தா கர்மயோக ஞானயோ பக்தவங்க எல்லாம் இருக்கா, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல நம்மளால, ஒண்ணு பண்ணாம இருக்கிற நாம என்னதான் பண்ண முடியும், நமக்கு வேற கதியே கிடையாதா? இப்போ இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்றத பண்ணமோ இல்லையோ, பண்ணாதானே இந்த மோட்சங்கிறது கிடைக்கும், இந்த மோட்சத்துக்காக தானே இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப இதெல்லாம் வெறும் படிச்சிருந்ததுல மாத்திரம் ஏட்டு சுரைக்கா மாதிரி, ஏட்டு சுரைக்காக கூத்து கூதவாது அப்படிங்கிற மாதிரி புத்தகத்துல இருந்தா அது நமக்கு என்னத்துக்காகும்? அதாவது கம்மியாக ஞான பக்தி மாத்திரம் இப்படி சொல்றது அப்படி சொல்றது அப்படி சொல்றது கண்ணன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி இருந்தா மாத்திரம் மோட்சம் கிடைச்சிருவானா? அப்ப புத்தக படிப்புங்கிறது புத்தக படிப்பு தானே, அது பலனுக்கு உதவாது. அப்ப என்ன பண்றது, நமக்கு ஒண்ணும் செய்ய முடியல, நமக்கு இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டான்னா மாசுச்சா கவலைப்படாது. ஏன்னா உங்களுக்கா இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறவாளுக்காக ஒண்ணு நான் வச்சிருக்கேங்கிறான் கிருஷ்ணன். இது அதெல்லாம் செய்யறவாளுக்காக, அது அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு இருக்கவாளுக்காக மாமேகம் சரணம் வருக அப்படின்னு என்ன சரணம், என்னையும் உபாயமாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றான் அப்படின்னு. அதனால இப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு இருப்பவனான நீ அப்படிங்கிறது இப்ப அனுவாதம். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த தான் இப்ப திருப்பி சொல்ற. ஆனா இப்ப ஒரு கேள்வி கேட்ட, ஏற்கனவே இருக்கிற விஷயத்த எதுக்கு திருப்பி சொல்வானே, சொல்லவே வேண்டாமே, அதான் இருக்கல நமக்கு சரணாகி பண்ணும் போது சொன்னா போறாதா? நீ அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு வெளியோ விட்டுட்டோன்னு அதை எதுக்கு திருப்பி புத்தி காட்டுற மாதிரி இருக்கே இப்போ அப்படின்னு. சந்தியாவந்தனம் பண்ணல விட்டேன், சத்தியத்தை பூர்த்தி ஆச்சு, அவன் என்ன பண்ணா மெருவா போய் அவன் வாத்தியார் கிட்ட போய் சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு ஒரு ஆசையா இருக்கு. ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமேல் நித்திய சந்தியாவனம் பண்ணி சாஸ்திரம் இருக்கணும் அப்படின்னா, இத்தனை நாளா சந்தேகம் பண்ணாமே இருந்து அப்படின்னு குத்தி காட்டினான். போய் அஜி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே பண்ற காரியத்தை சொல்லுவோம் அப்படின்னார். அந்த மாதிரியாக இதுதான் நம்ம விட்டுட்டோம் இல்லையோ, எல்லாத்தையும் ஒண்ணும் செய்ய முடியலன்னு அதுல ஆசை கூட கிடையாது நமக்கு. எல்லாம் படிப்போட சரி, ஞானத்தோட சரி, ஞானம்னா இப்படி பண்ணணுங்கிற ஞானம் கூட பூர்த்தியா கிடையாது.
ஏதோ சும்மா இப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கறது மட்டும்தான். அப்ப அஜ்ஞானம் சக்தியால எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க நம்ம சரணாதி பண்ணணும் சொல்லும் போது அத அனுவாதம் ஏன் பண்ணணும் எதுக்காக அப்படின்னு கேட்டா அது சரணாகதிக்கான ஒரு அதிகாரம். இது சரணாகதி பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் வேணும். ஆகிச்சன்யம் அப்படிங்கறதுதான் அதிகாரம். இந்த உபாயங்கள்லாம் பண்ண முடியாம இருக்கிறவன் தானே மாமியக்கம் சரணம் வருதா, கிருஷ்ணனே சரணாகதி பண்ண. அந்த உபாயம் பண்ண தெரிஞ்சவன் உபாயமே பண்ண போறான். உபாயம் பண்ண முடியாதவனுக்கு தானே இந்த இது. அதனால அந்த சரணாகதிக்கான அதிகாரத்தை சொல்றதுக்காக இது வந்திருக்கு. அதை பத்தி விட்டுட்டு இருக்கியே, அப்போ எல்லாத்தையும் ஆசையை விட்டுட்டு சக்தி இல்லாம எல்லாத்தையும் விட்டு இருக்கிறவன் தான் சரணாகதி பண்றதுக்காக அதிகாரி விபீஷணம் போலே அப்படிங்கிறது தெரியுது. விபீஷன் எப்படி தெக்வா புத்திராம்சு காராம்ச ராகவம் சரணம் கிரகான்னு மொத்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் கிட்ட லங்கையை விட்டுட்டு தன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாம் விட்டுட்டு அவன் ஜீவனத்துக்கு என்னென்ன தேவையா இருந்தோ எல்லாத்தையும் விட்டுட்டு புத்திராம்ச மித்ராம்ச புத்திரர்கள் மித்திரர்கள் எல்லாத்தையும் விட்டான். ராகவம் சரணம் கிட்ட அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோக்கியதை வருது. சரணாகதிக்கான யோகியதை என்ன அப்படிங்கிட்ட ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம்னா என்ன அப்படிங்கிட்ட ஒண்ணும் இல்லாமை. ஒண்ணும் இல்லாமைனா என்ன கேட்டா எது எது இருக்கணுமோ அதெல்லாம் இல்லாமை. எது எது இருக்கணும்னா கர்மயோக ஞானயோக பக்தியோகம் இருக்கணும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறவன். அப்ப சரணாகதிக்கான குவாலிஃபிகேஷன் யோகியதை அப்படிங்கறது வந்துருச்சு. அந்த யோகியதையை காவிக்கிறதுக்காக இது வந்தது. எப்பவுமே யோகியதை காவிக்கிறதுக்காக வந்தா அது அனுவாதமா தான் சொல்லும். ஏன்னா இந்த யோகியதையோட இருக்கணும்னு இதை செய் அப்படின்னு வரும். அதனால அது அனுவாதமா இருக்கு. அது யோகியதையை சொல்லுவதற்கு சரணாகதிக்கான யோகியதை, சரணாகதிக்கு எப்பவுமே இந்த ஒரு அதிகாரம் தவிர வேற அதிகாரம் கிடையாது சரணாகதி. அதாவது சாஸ்திரங்கள்ல ஒன்னு ஒண்ணு செய்யறதுக்கும் பல அதிகாரங்கள் இருக்கும். தியாகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து உபநயனம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணவனா இருந்தாதான் யாகம் பண்ணலாம். உபநயனமே இல்லாதவனோ இல்ல வேதாத்தியனமே இல்லாதவனோ யாகம் பண்ண முடியாது. அதனால வந்து அதுக்கு அது அதிகாரம். உபநயனம் பண்ணிருக்கணும், வேதாத்தியனம் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது அதுக்கு அதிகாரம். இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுத்துக்குமே ஒரு அதிகாரம் உண்டு சாஸ்திரத்துல. சரணாகதிக்கு என்ன அதிகாரம்னா ஒரு அதிகாரமும் கிடையாது, ஒரு யோகியத்தையும் இல்லைங்கிறதா இதுக்கு யோகியதை. கர்மயோக ஞான யோகங்கள்லாம் விட்டுட்டு இருத்தல் அப்படிங்கறதா இதுக்கு யோகியதை. ஏன் விட்டுட்டு இருக்கா? அஜ்ஞான சக்தினாலே இது விட்டுட்டு இருக்கா? அது விடணுங்கிறது இப்ப விதி இல்ல, நல்லா கவனிக்கும். விடணுங்கிறது விதி கிடையாது. இந்த விட்டுடு விட்டாதான் அவனுக்கு யோகியதை வரும் அப்படி சொல்லல. அவனே விட்டுட்டு இருக்கான் செய்ய முடியாமல். அப்படி இருக்கிறவனுக்கு ஏன் விட்டுடும் ஏன் சொல்லல அப்படி சொன்னா அதுல ஒரு தோஷம் பின்னாடி வரப்படுது அதுத்திருநாமத்துல. அதனால இது வந்து சரணாகதிக்கான யோகியதையை சொல்றதுக்காக இந்த சர்வ தர்மான் பரிசித்திய அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு அப்படின்னு அருளி செய்தார். இன்னொரு விஷயம், சுவாமி தேசிகர் இந்த திருக்குமார குமார வரதாச்சார சுவாமி அவர் அழகா ஒரு இதுல ஒரு யுக்தி ஒண்ணு அழகா சாதிக்கிறார். சர்வதர்மா பரித்தேஜ்ய அப்படிங்கறது விதின்னு சொன்னு வச்சுக்கோங்க, எல்லா தர்மத்தையும் விட்டுடணும். அப்புறம் ரெண்டாவது விதி என்ன கேட்டா மாமேக்கம் சரணம் வருத, என்னையே சரணாகதியாக என்னையே சரணமாக நம்பி இருக்கணும், என்னையே சரணமாக பற்றணும் அப்படின்னு ரெண்டு விதியாச்சு. இதுவும் ஒரு விதி அதுவும் ஒரு விதி, ஒரே வாக்கியத்துல ரெண்டு விஷயத்தை விதிக்கிறதுன்னு. ஆனால் அனுவாதம் சொன்னா இந்த வாக்கியத்துல ஒண்ணுதான் விதிக்கிறது, ரெண்டாவது விதிக்கல. முதல்ல வந்து அனுவாதம், சரதர்மான் பிரச்சனைங்கிறது விதி விஷயம் இல்ல. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவன் மாமேக்கம் சரணம் சரணாகதி மாத்திரம் தான் விதிக்கும். அதனால இந்த அர்த்தம் தான் சரியா இருக்குங்கிறார். ஏன்னா எப்பவுமே வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச லாகவம் வேணும், லாகவம்னா எளிமை தான் வேணும். ரெண்டு விதிக்கிறது மூணு விதிக்கிறது நாலு விதிக்கிறது தான் சொல்லிட்டு போக முடியாது, வாக்கியம் புரியாது. அதனால லாகவமா சொன்னோம்னா ஒண்ணுதான் இங்க விதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கறத அவர் வந்து குமார வரதாச்சாரியார் வந்து சொன்னார். சுவாமி தேசியன் என்ன பண்றார் அப்படிங்கிறா, நான் அனுவாத பட்சத்தை முதல்ல அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரித்யஜ்ய என்று விதியான போது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பரித்யஜ்யங்கிறது விதின்னு சொன்னா அப்ப என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. அதனால சுவாமி தேசிகன் முதல்ல வந்து அனுவாத பட்சத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரித்தேஜ்ய என்பது விதியான போது அப்படின்னு சொன்னபட்டினால அது வேற யாரோ ஒருத்தருடைய பட்சம் தெரியுது.
அனுவாத பக்ஷம் தன்னுடைய பட்சத்தை தான் முதல்ல தனக்கு உபதேசமா கிடைச்ச அர்த்தத்தை தான் முதல்ல சொல்லிட்டேன் அப்படிங்கறது அந்த சுவாமி தேசன் அந்த வார்த்தையினால தெரியுது. ஏன்னு கேட்டான்னா சுவாமி தேசியம் வந்து இதுல அனுவாத பட்சம் தான் சரி விதிபக்ஷங்கிறது தப்போ சொல்லவே கூடாது அப்படின்னு அடிக்கல அப்படின்னு சொல்லல. சிலதெல்லாம் சூசகமா சொல்லுவார். தேசியனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு நம்ம ஆச்சாரியால் சொல்றது கண்டிக்க மாட்டார். அவர் ஒரு நாள் எந்த ஆச்சாரியால் இருந்தாலும் சரி, அதாவது தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரை இல்லாமல் வேற ஒரு பரம்பரை வைஷ்ணவ பரம்பரையில வேற ஆச்சாரியர்கள் சொல்லியிருந்தா கூட அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது தப்பு இல்லை அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அது அவ சொன்னா தப்பு இருக்காது. பின்ன என்ன கேட்டா அதுல ஏதோ ஒரு சூக்கிரம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு தாற்பயம் இருக்கும், அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா அது கொண்டு போவ. அதனால சுவாமி தேசம் வந்து இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னா ஒன்னும் சொல்லல. தன்னுடைய அனுவாத பட்சத்தை முதல்ல சொன்ன, அப்புறம் விதியான போது அப்படின்னு சொல்லப்படினால முதல்ல சொன்னது அவருடைய பட்சங்கிறது இது இன்னொருத்தருடைய பட்சங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். விதியான போதுன்னு சொல்லிட்டு அதுல சில தோஷங்களை சொல்ற தாற்பயமும் சொல்ற, அதெல்லாம் இனிமே வரப்போகுது. அடுத்த திருநாமம் 976வது திருநாமம் பிரபத்தி சர்வ தர்ம தியாகாங்கோக்தி விதி பஞ்சக. பிரபத்திக்கு சர்வ தர்ம தியாகம் என்பது அங்கமாக ஆகும் என்று சொல்வது விதி என்பதை மறுத்தவர். அதாவது விதிபக்ஷம் முன்னாடி சொன்னோம் சர்வ தர்மான் பரித்தியஜ அப்படின்னு சர்வ தர்ம தியாகங்கிறது விதி. அதாவது பக்தி யோகம் கர்மயோகம் ஞானங்களை உத்தர வேண்டும் அப்படின்னு நம்மளை பார்த்து விதிக்கிறது. மாமேகம் சரணம் விருத, என்னை சரணாகிதியாக என்னை சரணமாக பற்றிக்கொள் அப்படின்னு விதிக்கிறது அப்படின்னு சொன்னான். இந்த விதி பட்சத்துல ஒரு கேள்வி வரும், பகவானை சரணமாக பற்றிக்கொள் அப்படின்னு அது சொன்னா பொறுமொழியோ, எதுக்கு சர்வ தர்ம தியாகத்தையும் எதுக்காக விதிக்கணும், எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படிங்கறத ஏன் விதிக்கணும்? பகவானை சரணமாக பற்றிக்கொள் சொன்னா போறாத, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் சொன்ன மாதிரி பகவானை சரணமாக பற்றிக்கொள் இல்லைன்னா பக்தி யோகம் பண்ணு இல்லாட்டா சரணமாக பற்றிக்கொள். அப்படி அதாவது என்ன அவங்க கேட்டா, இந்த பக்தி யோகம் இருக்கோ இல்லையோ, பக்தி யோகத்திலேயே 31 விதம் இருக்கு. அதுல 31 விகல்பம் சொல்லிருக்காரு. விகல்பம்னா 31 நம்ம பண்ண வேண்டாம், ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். 31 ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். அதுல 32வது தான் இந்த சரணாகிதி அப்படிங்கிறது. மொத்தம் 32 பிரம்ம வித்யைகள் சொல்லுவான். சிவாசியத்துல குறிப்பிடப்பட்ட பிரம்ம வித்யைகள் 32 இருக்கு. அதுல இந்த 32வது தான் இந்த ஞாச வித்யான்னு பேர் இருக்கு. தரநியாசம்ங்கிற அப்படின்னா ஞாச வித்யான்னு பேர் இருக்கு. இதுதான் சரணாகிதி. இப்ப என்ன சொல்றாருன்னா, சிவாசியத்திலேயே இல்லட்டா வியாசரே சொல்ற, இதெல்லாம் எல்லாம் பண்ணணும்ங்கிறது இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணா போறோம் அப்படின்னு சொல்ற. இதை ஒண்ணுதான் பண்ணணும், பண்ணா மோட்ச பலன் கிடைக்கும் அப்படிங்கிற. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணா மோட்சம் பலன் கிடைக்குன்னா அதுல ஒண்ணு தான் இந்த சரணாகிதியோ இல்லையோ, அதான் கிருஷ்ணன் சொல்றான், மாமேக்கம் சரணம் வரைங்க, இது பண்ணா மோட்சம் கிடைச்சு அவ்வளவுதான். பக்தியவங்கன்னா பலனும் கூட வராது. ஏன்னு கேட்டான்னா, இதுல ஏதாவது ஒண்ணுதானே பலனும் தானே சொல்றேன் சார், சாஸ்திரத்திலேயே 32 பண்ணுன்னு சொல்லலையே, இதான் ஒண்ணுதானே பலனும் சொல்றேன் சார், அப்ப சரணாகிதி பண்ணு. அதைத்தான் கிருஷ்ணன் சொல்றான், மாமேக்கம் சரணம் வருத. இப்போ மாமேக்கம் சரணம் வருதன்னு சொன்னபடினாலேயே விஷயம் முடிஞ்சு போச்சு. சரணாகிதி பண்ணணும், இன்னொன்னு பண்ணணும் கேள்வி வராது. ஏன்னா ஒண்ணு பண்ணா போறோங்கிறத வியாசரின்னு சொல்றாரு, சிவாசிசலும் இருக்கு. அப்ப சர்வதர்மான் பிரத்யேகன்னு சொல்லுவானே, அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, மாமேகம் சரணம் வருதா அப்படின்னு சொன்ன போறோம், இந்த ஒண்ணு பண்ணு மற்ற 31 விட்டுடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவ என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னா, இந்த விதிபட்சத்துல இருக்க என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படி இல்ல, இந்த சர்வதர்மான் பிரத்யேஜா அப்படிங்கறது அந்த சரணாகதிக்கு அங்கம்ங்கிறார். சரணாகதிக்கு அங்கமாக எல்லாத்தையும் விட்டுடும் முதல்ல. அதாவது 32வது பிரம்ம வித்தியை இருக்காங்க சரணாகதிங்கிறது. இத பண்றவன் என்ன கேட்டா, மற்ற இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணா போறோம் அப்படிங்கறபடினால மற்றது விட்டாங்கிறது இல்ல, அதை பண்ண முடியாம அதை விட்டுருக்கான். அதனால இது சரணாகதிக்கு இது அங்கமாக, பிரபத்திக்கு அங்கமாக இந்த சர்வ தர்ம தியாகம் அப்படிங்கறது சொல்லியிருக்கு. இப்படின்னா ஒரு காரியம் பண்ணனா அதுக்கு அங்கமான சில காரியங்கள், போஜனம் காரியத்துக்கு அங்கமாக கை கால் அன்பு ஆசனம் பண்ணிட்டு போஜனம் பண்ணணும் அப்படின்னா, கை கால் அன்பு ஆசனம் பண்ணிங்கிறது போஜனத்துக்கு அங்கம். கையளம்பணும் காலம்பணும் ஆசனம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஈரக்காலோட தான் உட்காரணும் இருக்கு ஆகாரம் பண்ணிச்சேன், அதுக்கு அங்கம் இது. அந்த மாதிரியாக சரணாகதிக்கு அங்கம் இது அப்படிங்கன்னா சர்வதர்ம தியாகம், எல்லா தியாகத்தையும் விட்டுடும் அப்படிங்கிறது சரணாகதிக்கு அங்கம். அங்கமா இருந்தா அங்கத்தை விதிக்கு.
எல்லாருக்கையும் விட்டுடு, இது ஒரு அங்கம், அதுக்கப்புறம் சரணாகிதி பண்ணு அப்படின்னு. இது வந்து விதிபக்ஷம், இது அவ்வளவு சரியில்லை அப்படிங்க. விதி பஞ்சகா, ஏன்னா இப்படி சொன்னால் என்ன ஆகும் கேட்டா, சரணாகிதி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றது வராது போயிடும். பின்ன என்ன ஆகும் கேட்டா, சர்வதன்மான் பரிச்சஜங்கிறது விதின்னு சொன்னா எல்லாவற்றையும் உத்துடு அப்படிங்கிற விதியை யார் ஃபாலோ பண்றாளோ, யார் பின்பற்றுகிறாளோ, அவாதான் சரணாகிதி பண்ணலாம் அப்படின்னு அர்த்தமாகும். மற்ற வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தமாகும். சரி, அப்படிதான் அர்த்தம் ஆகட்டுமே. அந்த சர்வ தர்மங்களையும் யார் விடுறாளோ அவாதான் சரணாகிதி பண்ணலாம், அதை விடணும். சர்வதர்மத்தையும் விடணும் அப்படிங்கிற விதியை யார் விடுறாளோ, இல்ல சர்வதர்மத்தையும் விடணும் அப்படிங்கிற விதியை யார் அனுசரிக்கிறாளோ அவாதான் சரணாகிதி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன தப்புன்னா, முதல்ல அந்த எல்லா தர்மத்தையும் விடணும் அப்படிங்கிற விதி வழியோ, அந்த விதி யாரை பார்த்து அந்த விதிங்கறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படிங்கிற விதியானது யார் அந்த தர்மத்தை செய்யறதுக்கு ஆசைப்படுறானோ, செய்யணும் நினைக்கிறானோ, அவனை பார்த்துதான் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும். எப்பவுமே ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா, யார் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கானோ அவனை பார்த்து நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னா. குழந்தைகள்லாம் ஓடுறதுக்கு தயாரா இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப நீங்களாம் அந்த இடத்துல ஓடக்கூடாது, ஓடினா அங்க ஒரே வழிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓடுறதுக்கே முடியாமல், தவிழறதுக்கே முடியாமல் ஒரு குழந்தை இருக்கும் வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய பார்த்து நீ அங்க போகக்கூடாது அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படிதானே, ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டவன் யாரோ அவனை பார்த்துதானே அது கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ சர்வதன்மான் பரித்தஜன எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படிங்கறது யாரை பார்த்து சொல்லலாம்னா, எல்லா தர்மத்தையும் செய்யறதுக்கான ஞானமும் சக்தியும் யாருக்கு இருக்கோ, யாரு செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், அவனை பார்த்து நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, சரணாகிதி பண்ணு அப்படின்னு சொல்றது. அப்படிதான் விதி வரும். இப்ப விதின்னு ஆயிடுத்தோ, சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாரை பார்த்து சொன்னா, யார் சாப்பிட்டு வரானோ அவனை பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். தெருவோட போறவனை பார்த்து நீ எங்காவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியும். நம்ம நம்மத்த ஒருத்தர் சாப்பிட வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க சாப்பிடக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு எங்காத்துலயே ஆகாரம் கிடையாது, நாங்களே உபவாசம் இருக்கோம், அதனால நீங்களும் இங்க சாப்பிடக்கூடாது, ஏகாதசி நீங்க சாதம் போடக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு, அதனால நீங்களும் எங்காத்துல வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட வர வர பார்த்து தானே சொல்ல முடியும். எங்கேயோ இப்படி போயிட்டு இருக்க பெருவோட போயிருந்து பார்த்து நீங்க எங்காத்த சாப்பிட வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, விதி பண்ண முடியாது. எனக்கு என்ன என்ன உங்காத்த சாப்பிட வந்தேன்னு வருவாங்க. அதனால விதிங்கிறது எப்பவுமே யாருக்கு பிரவிற்த்தி, யாருக்கு இச்சை இருக்கோ, அதாவது நிஷேதம் இது. நிஷேதம்ங்கிறது என்ன அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது, யாரு செய்ய முற்படுறாலோ அவங்களை பார்த்தா செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்ப சர்வதர்மான் பரித்தஜ, அதாவது கர்மயோக ஞான யோக பக்தி அவங்களை விட்டுடு அப்படின்னு விதிக்கிறதுன்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும்னா, கர்மயோக ஞான யோகங்களை பண்றதுக்கு யார் இருக்கானோ அவனை பத்தி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப பண்றவன் யாரு அப்படின்னு கேட்டா, ஞான சக்தி உள்ளவன். கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பண்றதுக்கு ஞானமும் சக்தியும் உள்ளவன். இப்ப என்ன ஆச்சு கேட்டா, கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பண்றதுக்கு ஞானமும் சக்தியும் இருக்கிறவன் ஒருத்தர், அவன் அதை பண்ணணும்னு நினைக்கிறான், ஆசைப்பட்டான். அவனை பார்த்து சொல்றது, அப்பா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ சரணாகிதி தான் பண்ணலாம் அப்படின்னு இந்த வாக்கியம் சொன்னதாச்சு. அப்ப அதனால என்ன ஆகும் கேட்டா, யார் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை செய்யறதுக்கு ஆசைப்பட்டு செய்யணும் உட்படுறானோ அவன் தான் சரணாகிதி செய்யலாம். மற்றவர்கள் நம்மள மாதிரி இருக்கோ எல்லாம் சரணாகிதி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தானே இந்த விதி, அவனுக்கு தானே தியாகம். தியாகம்னா அவனை குறிச்சு, அப்ப தியாகம்ங்கிறது சரணாகிதிக்கு அங்கம்னு சொல்லிட்டாலே, பிரவர்த்திக்கு அங்கம்னு சொல்லிட்டாலே, பிரவர்த்திக்கு அங்கம் அப்படின்னா அது கட்டாயம் வேணும். கட்டாயம் வேணும்னா செய்யறதுக்காக உட்படுறானோ அவங்ககிட்டதான் அது இருக்க முடியும். அப்ப நாமளா சரணாகிதியே பண்ண முடியாது போயிடும். கம்மியாக ஞான யோகத்தில் செய்கிற சக்தி இருக்கிறோம்னா அதை விட்டுட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக ஆயிடும். இது ஒரு விபரீத அர்த்தம். ஏன்னா சரணாகிதிங்கிறது சர்வாதிகாரம், நமக்கே தெரியும். எல்லாரும் யாரு வேணாலும் சரணாகிதி பண்ணலாம் அப்படின்னு இருக்கச்ச, இந்த அங்கத்தை சரணாகிதிக்கு அங்கம் கிடையாதுங்கிறதும் ரொம்ப பிரசித்தம் அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு அங்கத்தை சொல்லி இந்த அங்கத்தை யாரு பின்பற்றுகிறானோ அவன் தான் சரணாகிதி செய்யலாம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருக்கும் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு சர்வதர்ம தியாகம்னு ஒரு அங்கம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது சரணாகிதி சுரூபத்துக்கே விருத்தம். ஏன்னா சரணாகிதி சுரூபத்துல இன்னொரு அங்கம் ஒண்ணு இருக்கு, காற்பண்யம்னு பேர். ஷட்ஜிதா சரணாகிதி அப்படின்னு ஆறு அங்கம், அதாவது ஆறு அவயங்கள் சேர்ந்ததுதானே சரணாகிதி. அதுல வந்து காற்பண்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
காற்பண்யம்னா என்ன கேட்டானா, கர்மயோக ஞான பக்தி உங்களை செய்வதற்கு எனக்கு சக்தி இல்லை என்பதை அனுசந்தானம் செய்தல், இதுதான் காற்பண்யம். இதெல்லாம் என்னால செய்ய முடியாம இருக்கேன் நான் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிறது தான் காற்பண்யம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, முன்னாடி கர்ம விதின்னு சொன்ன வச்சுக்கோங்க, இப்ப கர்மயோக ஞான யோக பக்தி உங்களை பண்ணுவதை விட்டு விடு அப்படின்னு விதின்னு சொன்ன வச்சுக்கோங்க, யாரை பார்த்து விதிக்கலாம்னா, கர்மயோக ஞான யோகங்களை பண்ணுவதற்கு யாருக்கு சக்தி இருக்கோ யார் முற்படுறானோ அவனை பார்த்துதான் விட்டுவிடுன்னு சொல்லலாம். அப்ப இது விதின்னு சொன்னா, யாருக்கு சக்தி இருக்கோ அவனைதான் விட்டுடுன்னு சொல்ல முடியும். ஆனா சரணாகதியே யாருக்கு சக்தி இல்லையோ அவன் தான் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு அதனுடைய அங்கம் காற்பண்யங்கிற அங்கத்துல இருக்கு. அப்ப இது ரெண்டும் பரஸ்பர விருத்தமாக இருக்கு. காற்பண்ய அங்கத்துல இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. செய்ய முடிஞ்சு அதை விட்டுடுறவன் அப்படின்னு அர்த்தத்துல காற்பண்யங்கிறது வராது இல்லையோ. அதனால அதுக்கும் அந்த காற்பண்யத்துக்கும் இதுக்கும் நேர் எதிராக இருக்கு. அப்படின்னால இது வந்து ஒருத்தன் சக்தி இருக்கிறவன் பேசுவான், ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு கர்மயோக ஞான யோகம் பண்றதுக்கு சக்தி இருக்கு, ஆனா சர்வதன்மான் பரித்தித்ய அப்படிங்கறது விதின்னு நினைச்சிருந்து அவன் எல்லாத்தையும் விட்டுடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டான். அதுக்கப்புறம் அடுத்த வழி பார்த்தான், மாமேகம் சரணம் வரைய ஓஹ் சரணாகதி பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சரணாகதி பண்ண ஆரம்பிச்சான். சரணாகதிக்கு அங்கம் என்ன பார்த்தா காற்பண்யம் இருக்கு. காற்பண்யம்னா என்ன அப்படின்னா, கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ணுவதற்கு சக்தி இல்லாமையே அனுசந்தித்தல், எனக்கு சக்தி இல்லைன்னு அனுசந்திக்கணும். ஆனா நீ எப்படி அனுசந்தானம் பண்ணுவான், உனக்குதான் சக்தி இருக்கு, சக்தி இருந்து அதை பண்ண ஆரம்பிச்சோம்னே இதை பார்த்து விட்டுட்டான், எனக்கு சக்தி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அதான் விருத்தம். இப்படி விருத்தமாக வந்து நிற்கும். அதனால இந்த மாதிரியான விதியாக இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி வாக்கிஞ்சன்யம் அதிகாரம் அப்படிங்கறதுக்கும் இப்போ வந்து முரண்படும். ஏன்னா சரணாகதிக்கு அதிகாரம் பெற்றுதான் ஆகிஞ்சன்யம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். ஆகிஞ்சன்யம் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது தான் ஆகிஞ்சன்யம், சக்தி இல்லாததுதான் ஆகிஞ்சன்யம். ஆனா சக்தி இல்லாட்டா ஒருத்தர் சக்தியே இல்லாமல் இருக்கும்போது அப்ப அவனை பார்த்து எல்லாத்தையும் விட்டுடுன்னு எப்படி சொல்லலாம். இப்ப டாக்டர் வந்து டாக்டர் கிட்ட பாக்குறதுக்கு போனா காலில் அடிபட்டிருக்கு, அவனுக்கு நல்ல பலத்த அடிபட்டிருக்கு, அந்த அடியினால பிராக்சர் ஆயிடுச்சு, அவனால பதச்சலனம் பண்ண முடியாது, ஒரு காலடி எடுத்து வைக்கல, எடுத்து வைக்க முடியாது, அவனால ஒண்ணும் முடியாம இருக்கான், கால் அடி எடுத்து வைக்க முடியாது, வீல் சேர்ல தான் வரணும் அப்படின்னு. இப்ப அவனை பார்த்து டாக்டர் நீங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்க ரன்னிங் ரேஸ்ல கலந்து கூடாதுன்னா அவன் என்ன, நீ என்ன பயிற்சி வாங்கப்பான் டாக்டரை பார்த்து, நான் நடக்க முடியாம இருக்கேன், நான் ஓடுறதுக்கான சக்தியே எனக்கு கிடையாது, சக்தி இல்லாத என்ன போய் ரன்னிங் ரேஸ்ல கலந்து கூடாதுன்னு எப்படி சொல்லலாம், ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க, ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிற சக்தி இருக்கிறவனை பார்த்துதான் கலந்துக்க கூடாதுன்னு விதி சொல்ல முடியும், நான் தான் ஒண்ணும் முடியாம இருக்கேனே. அந்த மாதிரி கர்மயோக ஞானய பக்தி செய்யறதுக்கு முடியாம இருக்கும், நம்மளை பார்த்து கர்மயோக ஞானய பக்தி செய்யக்கூடாது அப்படின்னு விதி சொல்ல முடியாது, நம்ம தான் முடியலன்னு இருக்கோம். ஆமா முடியலங்கிறது தானே ஆகிஞ்சன்யம், இந்த ஆகிஞ்சன்யங்கிறது தானே சரணாகதிக்கு அதிகாரம், அந்த அதிகாரத்தை கையில வச்சிருந்தாங்க நம்ம சரணாகதி பண்றோம். அப்படி இருக்கச்ச சரணாகதிக்கு அதிகாரமான ஆகிஞ்சன்யம் கையில இருக்கச்ச, அப்ப நம்மளை பார்த்து நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு விதிக்கிறதா சொல்ல முடியாது, அனுவாதம் சொல்லலாம். அப்ப இதெல்லாம் விட்டுட்டியே, கர்மயோக ஞானய பக்தியோங்கன்னா சக்தி இல்லாமல் செய்யாமல் விட்டுட்டியே, நீ சரணாகதி பண்ணு அப்படின்னு அனுவாதமா இருந்தா அந்த அர்த்தம் பொருந்தி போகும், இல்லாட்டா சரணாகதி சொரூபத்தோடையும் பொருந்தாது, சரணாகதிக்கான அதிகாரமான ஆகிஞ்சன்யம் அப்படிங்கறதோடையும் இது பொருந்தாது, இதோடையும் இது சேராமல் ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கறத சொன்னார். ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டானா, சரணாகதி நிஷ்டர் காருண்யை காந்தினோபஜே தத்தே எஸ் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல ஆழ்வார்களை பத்தி சொல்றார். காருண்யை காந்தினகா, பகவானுடைய கருணையை பற்றி சரணாகதி செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் எல்லாம் ஆகிஞ்சன்யத்தை அவ அடிக்கடி பாசுரங்கள்ல சொல்றார், புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வார் சரணாகதி பண்ணச்ச சொல்றார். திருவேங்கடமுடையான் சன்னதியில அகலகில்லே நிறையும் என்று பாசுரத்துல நம்மாழ்வார் சரணாகதி பண்ணார், அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு பிராட்சியை புருஷகரமாக பிடித்துக் கொண்டார். நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமர முடிக்கரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு எம்பெருமாண்டிய குணங்கள் எல்லாம், அதாவது சரண்யத்தை உபயுக்த குணங்கள், அந்த குணங்களை சொன்னார்.
புகழொன்றில்லா அடியேன், வேறு புகழ் இல்லாத நான், அப்படின்னா கர்மயோக ஞான பக்தியோகம் எல்லாம் செய்யாத நான் அப்படின்னு தன்னுடைய ஆச்சிந்தன்யத்தை சொன்னார். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி சொல்ற. அப்படிதானே இருக்கு ஆச்சிந்தன்யம் தேவையாச்சே. இப்போ எல்லாம் என்னால பண்ண முடியும், ஆனா கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலையே. எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறவன் ஒரு கதியும் இல்லாம கதி கேடனா வந்திருக்கேன், புகழ் இல்லாம வந்திருக்கேன் சொல்ற. அதே மாதிரி குளித்துமூன் ரணல் யோங்கும் அப்படின்னு தொண்டெடுப்படியால் வாசாச்சார். குளித்துமூன் ரணல் யோங்கும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என் கண் இல்லை நின் கணும் பத்தன் அல்லே கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்தன கருள்சை கண்டாய் அரங்கமான பொருளானே அப்படின்னு திருமாலையில சாதிச்சார். இங்கே குளித்து மூன்று அனலையோம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன், குளித்து மூணு அக்னி வளர்த்து அக்னிஹோத்திராதி எல்லாம் பண்ணி பின்னாடி கர்மயோகங்கள்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் எதுவும் நான் பண்ணலை. என் கண் இல்லை இல்ல ஞான யோகத்தினாலே ஆத்ம சாட்சா்காரமா அதுவும் கிடையாது. நின் கணும் பத்தன் அல்லே இல்ல உன்கிட்ட பக்தி யோகம் பண்றனா அப்படின்னா அந்த பக்தி யோகமும் என்னால பண்ண முடியாது, எதுவுமே முடியல என்னால. குளித்து மூன்று அனலையோம்பும் அழகா சாதிக்கிறது. குளிச்சினா குளிக்கிறதே பிரயாசமா இருக்கேன், குளிச்சாதானே ஸ்நானமூலா கிரியா சர்வாக அப்படின்னு கொள்ளியும். முதல்ல கர்மயோகம் பண்ணணும்னா முதல்ல அக்னிஹோத்திராதி கர்மங்கள் பண்ணணும். அக்னிஹோத்திர கர்மம்னா சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும்னா குளிக்கணும், அது என்ன ஆரம்பம். குளிக்கிறதே தானே இங்க பிரச்சனையா இருக்கு, அதுக்கே நான் சக்தி இல்லாம இருந்துட்டு இருக்கேனே. அதனால குளித்து மூன்று அனலையோம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒழித்துட்டு நான் பிராமணனே சொல்லிக்க முடியாக இல்லை அப்படிங்கிற கழிப்பது என் கொண்டு நம்பி இப்ப அவருக்கு சோகம் ஆழ்வார்க்கு. நான் எந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்க முடியும், சாஸ்திரத்துல இத்தனை சொல்லி இருக்கும் போது அதுல ஒண்ணு கூட செய்ய முடியாம இருக்கிறோம், நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், நான் சோகத்துல இருக்கேன். கடல் வண்ணா கதறுகின்றேன் உன் சந்நிதியில வந்து கத்தனை, நீ என்ன பண்ண கேட்டா அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய், எனக்கு நீ தான் அனுகிரி தான் சரணாகதி, இதான் காருண்ய காந்தினோ பஜேங்கிற அருள் செய் கண்டாய், நீ எனக்கு அருள் பண்ணும். சரணாகதினா என்ன கேட்டா நம்ம கிட்ட ஒண்ணும் உபாயம் இல்லை, ஆனா பகவானுடைய கருணையை நம்பி இருக்கிறதானே சரணாகதி, அழுத்து எனக்கு அருள் செய் கண்டால் அரங்கமான பொருளானே. அதை பிரார்த்திக்கிறார் இல்லையா, எனக்கு எதுவும் இல்லை நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணும் பிரார்த்திக்கிறார் இல்லையா, அதான் உபாயத்துவ வரணும், அதான் சரணாகதி அப்படின்னு தம் பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறார். அவர் அழுத்து எனக்கு அருள் செய் கண்டாய், நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கான சக்தி எதுவும் இல்லை, நீ ஏன் எனக்கு காப்பாத்தணும்னு பரங்காசம் பண்ற அரங்கமான அகருளானே, அதான் காம்பர தலை சிறைத்து ஒரு கடைத்தலை இருத்துவாருன்னு ஒரே சொல்றேன், மொத்தத்தையும் விட்டுட்டேன் உன்கிட்ட வந்திருக்கேன். அந்த மாதிரி இருந்ததுல ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ண இடத்துல நம்ம ஆழ்வாரும் தொண்டரைப்படியாளும் துணிமேங்கி ஆழ்வார் இன்னும் பல ஆழ்வார்களும் சரணாகதி பண்றார்கள் தான் எல்லாருமே சொல்றா. சரணாகதி பண்ற இடத்தெல்லாம் பார்த்தானா தன்னுடைய அசக்தினாலே எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றானே தவிர எல்லாம் எனக்கு செய்ய முடியும் ஆனால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு எந்த ஆழ்வாரும் சொல்லல. அதனால சர்வதன்மான் பரித்தியங்கிறது விதியால, அது விதியாரில் செய்ய முடிஞ்சவன் அது விட்டுடும், இது விதின்னு சொல்லக்கூடாது, இது சம்பிரதாயத்துக்கே விருத்தம். இந்த விடின்னு அர்த்தம் சொல்றது ஆழ்வார் பாட்டுக்கு விருத்தம், சரணாகதி சுரூபத்துக்கு விருத்தம், எல்லாத்துக்கும் விருத்தமா இருக்கிற அப்படின்னாலே இந்த விதிங்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடாது, இது அனுவாதம் அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் சொல்லணும். இப்படி உதாரணமாக சில விஷயங்களை நாம இங்க பார்த்தோம். சுவாமி தேசிகன் வந்து விஸ்தாரமாக சொல்லியிருக்க, அதனால பலவிதமான விரோதங்கள்லாம் இதுல இருக்கிறபடினாலே இந்த அனுவாத பட்சம் தான் சரியா, அதாவது இந்த விதி பட்சம்ங்கிறது சரியாக இருக்க முடியாது, அனுவாத பட்சம் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கறது இங்க சாதித்த. இதுல பொதுவா வந்து ஒரு சந்தேகம் வரும், இவர் வந்து விதின்னு சொன்னார், அதாவது சில பேர் விதின்னு சொன்னா, சுவாமி தேசிகன் வந்து அனுவாதம் அப்படின்னு சொன்னார், ரெண்டு வாரம் இருக்கட்டுமே இப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னா இருக்கட்டுமே அப்படின்னா அது வராது, அது பத்தி ஒரு திருநா பின்னாடியே வரப்போகுது. ரெண்டு விதமாவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஒன்னும் விதியா இருக்கணும் இல்ல அனுவாதமா இருக்கணும், வாக்கியத்தினுடைய தாற்பயம் இருக்கோம். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி அனுவாதம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற விஷயம் நஷ்டம், விதின்னு சொன்னா ஏற்கனவே இல்லாமல் இப்பதான் புதுசா வரப்போற விஷயம் நஷ்டம், இது ரெண்டும் எப்படி ஒண்ணு கோரும், இருக்கா இல்லையா. அப்ப சரணாகதி பண்றவனுக்கு சர்வதர்ம தியாகம்ங்கிறது ஏற்கனவே இருக்கா, இந்த வாக்கியத்தினாலதான் அவன் வந்து ஏற்கனவே அதை சர்வதர்ம தியாகம் பண்றானா, முன்னாடி சர்வதர்மம் பண்ணலாம்னு நினைச்சேன் இந்த வாக்கியத்தை கேட்டு சர்வதர்ம தியாகம் பண்றானா, இல்ல ஏற்கனவே சர்வதர்ம தியாகம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கானா அப்படின்னா, ஏற்கனவே இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு விட்டுட்டு இருக்கிறவன் தான் ஆக்கிஞ்சான், அவன் தான் சரணாகதி பண்ணுவான்.
இல்ல எல்லாம் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் இருக்கோம். என்ன பண்ணா ஒருத்தன் வந்து ஒரு ஊருக்கு போனான்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து ஒரு 100 ஊருக்கு போறான். அவன் ஒரு வழி ஒண்ணு பார்த்தான், இந்த வழியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில போறதுக்கு கிளம்பினான். பக்கத்துல ஒருத்தர் சொன்னார், ஏன்பா அந்த வழியில போற, அது ரொம்ப சுத்து, அந்த வழியில போனா உனக்கு ஒரு 50 கிலோமீட்டர் அதிகமாகும். அதுக்காக நான் சொல்றேன், ஒரு ஷார்ட் கட் ஒன்னு இருக்கு, இந்த வழியில போயிடு அப்படின்னா சரி சொல்லிட்டு அவன் அதை விட்டுட்டான், விட்டுட்டு இந்த வழியில போயிட்டான். அப்ப வந்து அந்த வழியை போகாத அதை விட்டுடு அப்படின்னு இவ சொன்ன உடனே அதை விட்டுட்டான். அதுக்காக சுலபமா ஒரு வழி இருக்கு, இந்த வழி வா அப்படின்னா உடனே இந்த வழி போனான். அந்த மாதிரி பக்தி யோகம்ங்கிறது ஒரு வழி, கர்மயோக ஞான யோக பக்தி யோகம்ங்கிறது ஒரு வழி, சரணாகதின்னு ஒரு வழி. ஒருத்தன் கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்படின்னு அவனை பார்த்து சொன்னார், ஏன்பா அது ரொம்ப கஷ்டமானது, கர்மயோக ஞான பக்தி யோகம் எல்லாம் அதை விட்டுடு, விட்டுட்டு நான் சொல்றேன் இந்த சரணாகதியில வா அப்படின்னா சரி சொல்லிட்டு அதை விட்டுட்டான். விட்டுட்டு இந்த சரணாகதி இந்த வழியில வா இதுல பண்ணு அப்படின்னு சொல்லி ஈர்த்தி போனான் அப்படின்னு. அந்த மாதிரி அதான் லௌகிக திருஷ்டாந்தம், அந்த மாதிரி இங்க சொல்ற அப்படின்னு சொல்லணும். ஆனா இதுலதான் வந்து விரோதம் சொல்லிருக்க, ஏன்னு கேட்டா அந்த வெறுமை வழியில போற கணக்கு மாதிரி இல்ல. இது இங்க சரணாகதி பண்ணிச்சு என்ன பண்ணணும் கேட்டா, அந்த உபாயம் செய்ய சக்தி இல்லாதவனான நான் அப்படின்னு சொல்லணும். சக்தி இல்லைங்கிறது கிடையாது, சக்தி இருந்துதானே விட்டுருக்கான், அதுலயே போலாமல்லையோ போனாங்கன்னா கூட. அதான் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா, பக்தி யோகத்தை விடுறவா வந்து அதுல ஞானமில்லை சக்தி இல்லையும் விடுவாளே தவிர, அது வந்து எனக்கு ஞானமும் இருக்கு சக்தி இருக்கு இந்த கூட அதோட சுலபமா ஒண்ணு இருக்கு அப்படின்னால நான் அதையே பிடிச்சுக்கணும் இது எதுக்கு அப்படின்னு விட மாட்டேன். அதான் விஷயம், நாலு காரணம் சொல்லிருக்காங்க பக்தி யோகத்தை விடுறதுக்கு. ஒன்னு அஜ்ஞானம், ரெண்டாவது அசக்தி, மூணாவது அனதிகாரம், நாலாவது விலம்பாட்சமர்த்தம். அஜ்ஞானங்கன்னா ஞானம் இல்லை, பக்தி யோகம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியாது, இது நமக்கு இருக்கு, ஞானம் கிடையாது நமக்கு. அசக்தி, பக்தி யோகத்தை செய்ய முடியாது, நாமளும் செய்ய முடியாதவள்தான். மூணாவது அனதிகாரம், அனதிகாரம்னா உபநிஷத்தெல்லாம் பக்தி யோகம் பண்ணணும்னா உபநிஷத்தெல்லாம் படிச்சிருக்கணும், உபநயனமாகி உபநிஷத்தெல்லாம் படிச்சு ஆச்சார பக்கம் வந்து கொண்டா போகணும். சில பேருக்கு வேதாத்தியானத்துக்கே அதிகாரம் கிடையாதுன்னு போது பக்தி யோகத்துல அதிகாரங்கள்லாம் வராது, அதனால அதிகாரம் இல்லை அப்படின்னு சில பேர் அதுல போயிடுவான். நாலாவதுதான் காலக்ஷேபாட்சமத்துவம், அதான் பக்தி ஒன்னா ரொம்ப நாள் சமயம் எடுக்கும், அவ்வளவு நாள் செய்யறதுக்கு, அவ்வளவு நாள் காத்தன் இருக்கிறதுக்கு இவாளுக்கு பொறுமை இல்லை. அதாவது சம்சாரத்துல இவ்வளவு நாள் சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு தோஷ தரிசனத்தினாலே, சம்சாரத்தினுடைய அடிச்சு விட்டுனாலே, இதை இப்படியா விட்டுட்டு பகவான் திருவடிக்க போனோம்னு ஒரு ஆசை அதிகமான வழினாலே, இந்த குருவான உபாயத்தை விட்டுட்டு இந்த லகுவான உபாயத்தை போலாம் அப்படின்னு நினைக்கிறவா. இந்த நாள் தான் இருக்குமே தவிர, ஏதோ பார்த்தேன் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது காட்டுல சுருக்கமா இருக்கும்னு சொன்ன, நான் அதே போயிருப்பேன், நான் அதே அந்த வழியே கஷ்டமான வழி கூட போயிருப்பேன், சரிதான் சுருக்கமாக்கே வந்துட்டேன் அப்படிங்கிறது சரணாகதியில கிடையாது. ஏன்னா சரணாகதிங்கிறது அத இந்த நாலு காரணத்துலாம் அதை விட்டுட்டு வந்தா வரணுமே தவிர, அந்த விளம்பக்ஷமத்வம் அப்படின்னாலும் அது ஒன்று கொள்ளும், விளம்பத்தை பொறுக்க முடியாதவன் அப்படின்னு. அவனும் இந்த அஜ்ஞான சக்தியோடு இருக்கிறதுக்கு சமானம்தான். ஏன்னு கேட்டான்னா, நம்மளா மாதிரி கிடையாது, அடியோட சம்சாரத்துல விளம்பத்தை நம்ம வரலாம், அந்த மாதிரி தான் அடியோட இந்த சம்சாரத்துல இருக்கிறதே அவருக்கு எத்தனை நீ எப்படி எதுவும் எத்தனை நாள் சம்சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அப்ப கூவிக்கொள்ளும் காலம் குருகாதோங்கிறார் இருக்கு, அவர் இருந்து 32 திருநட்சத்திரம் தான், கூவிக்கொள்ளும் காலம் என்ன கூட்டுக்கிற காலங்கள்லாம் இன்னும் குறுகாத, இன்னும் எத்தனை இங்க உட்காந்து இருக்குது அப்படின்னு. அது என்ன சொல்றாங்க கேட்டா, அப்படியே சொல்றாராம், அடிச்சு விட்டனாலே இருக்கிற இடத்துல சூடு வந்துட்டு வச்சுக்கோங்க, நம்மளால நிக்க முடியாது, அந்த இடம் உஷ்ணமா இருந்தா உட்கார முடியாது, அந்த மாதிரி சம்சாரத்துல இருக்கா. அதனால அப்படி இருக்கிறவா வந்து இந்த பக்தி யோகம் பண்ண முடியாது அவளால. ஏன்னா பக்தி யோகம் பண்ணா எத்தனையோ நாள் கழிச்சு கிடைக்க போறது, அது இந்த ஜென்மாவசானே கிடைக்குங்கிறதே கூட நிச்சயம் கிடையாது. அதனால அப்படி இருக்கச்ச அவ வந்து அது விடதான் விடுவான். அவ அப்படி இருக்கிறது அந்த அதை அப்படியான இருக்கணும் தவிர, ஏதோ பொதுபோக்குக்காக இதை விட்டு அதுக்கு வந்தா அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. விதின்னு அர்த்தம் சொன்னா அந்த அர்த்தம் வந்துடும். அதனால சுவாமி தேசியம் விதி பக்ஷத்தை விட்டுட்டு அனுவாத பக்ஷத்தை ஆசிரிச்சார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு திருநாமங்களுடைய அர்த்தம். இதுல அடுத்த சில விஷயங்கள்லாம் மேல இந்த விஷயம் இல்ல, அதாவது இதோட சம்பந்தப்பட்ட வேற விஷயங்கள்லாம் அடுத்த திருநாமங்கள்ல இருந்து பார்க்கலாம். கவிதாச்சிரதிம் ஆய கல்யாண குடசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.